கத்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. May glory be to God's holy name. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3:6-7 இந்த ரெண்டு வசனங்களையும் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். I solicit your attention be unto the epistle of Saint Paul writing into Galatians chapter 3 verse 6 and 7 please. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, ஆகையால் விசுவாசமாக்கத்தார்கள் எவர்களோ அவர்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. Even as Abraham believed God and it was accounted to him for righteousness, know ye therefore that they which are of faith the same are the children of Abraham. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். May glory be added to God's holy name. இங்கே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், தேவன் அதை அவனுக்கு நீதியாக கணக்கிட்டார் என்று நாம் படிக்கிறோம். Herein we read that even as Abraham believed God and it was accounted to him for righteousness. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். And know ye therefore they that are of faith the same are the children of Abraham. இந்த முழு உலகத்திலுள்ள எல்லா ஜனத்தின் மத்தியில் விசுவாச மார்க்கத்தார் என்று ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் அழைக்கிறார். And God is calling one group of people as the people those are pursuing or their faithful ones. அந்த மார்க்கத்திலே மனிதர்கள் பார்க்கிறது போல ஜாதி வித்தியாசமோ பாஷை வித்தியாசமோ இன வித்தியாசமோ இல்லாவிட்டால் தேச வித்தியாசமோ கலர் வித்தியாசமோ ஒன்றும் கிடையாது. And in the group of people those who are following this faith, in the midst of them there is no discrimination whatsoever or some sectarian differences like languages or caste or creed or any such thing. இந்த இடத்தில் தேவனுடைய மனதை நாம் நன்றாக விளங்கிக்கொள்ள வேண்டும். And in this point we must realize what was there in the heart of God. நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். And we are following Jesus. அப்படியானால் அவர் பரலோகத்துக்கு உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் போய் பிதாவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். And now our Christ has risen from the dead after resurrection, he is seated in the right hand of the Father in his throne. இந்த முழு உலகத்தில் உள்ளதான ஜனத்தின் மத்தியிலே ஒரு கூட்ட ஜனத்தை அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். Now God is promising that I shall make one group of people handpicked from amongst the worldly people and make them to be seated in God's throne. அமெரிக்கா ரஷ்யா போன்றதான வெளிநாடுகளில் உள்ள நல்ல உயரமான நல்ல கலர் உள்ள நல்ல அழகான மனிதர்களை ஆண்டவர் அங்கே கொண்டு போய் வைப்பதாக சொல்லவில்லை. And God doesn't say that I will look for only very handsome personality, people having the fair complexion like people in Europe or in US. ஆண்டவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள். And God says he is coining only one word, and he that pursueth after this faith like Abraham, they are going to be children unto Abraham. இந்த ஒரு இடத்துக்கு நான் வரும்போது மற்ற எல்லாமே அடிபட்டு போய் விடுகிறது. And when we come to this particular plane, all our differences are getting sunk. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். And Abraham could believe unto God. வேற எந்த விதத்திலேயும் ஆபிரகாம் ஆண்டவரை பிரியப்படுத்தவில்லை. And Abraham did not try to please God in so any other way. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். And Abraham just believed unto God. அதை அவர் நீதியாக எண்ணினார். And God reckoned the belief of Abraham as his righteousness. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை ஆண்டவர் நீதியாக எடுத்துக்கொள்கிறார். The belief of Abraham God was accounting for his righteousness. அந்த ஒரு அடிப்படையில் தான் ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். And on this basis only God was benedicting Abraham. கண்ணால் காணாத ஒரு தேவன். And he was an invisible God unto Abraham. அவர் எங்கேயோ உன்னதத்தில் இருக்கிறார். And he was far above all heavens for him. மனிதர்களாகிய நாம் இந்த அசுத்த பாவம் நிறைந்த தீமை நிறைந்த சாபங்கள் நிறைந்த இந்த பூமியில கடந்து பல விதங்களில கஷ்டப்படுகிறோம். And we the people mortals remains in this world are suffering to the core because of the evil or the iniquities. இப்படிப்பட்டதான இந்த ஜனத்தை ஆண்டவர் பரலோகத்தில் அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் உட்கார வைக்கும்படியாக ஒரு அழைப்பு கொடுக்கிறார். But nevertheless people as we are, but God is giving a calling so that such people as we are must be caught up to God's throne. இன்றைக்கு வியாபாரிகள் எவ்வளவோ சில பேர்
அழைப்பு கொடுத்து அதை நம்பி தங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணவங்க எத்தனை பேர் இன்றைக்கு ஏமாந்து போய் மிகவும் துக்கத்தோடு இந்த பூமியில வருத்தத்தோடு பாரத்தோடு அழைந்து கொண்டிருக்கிறார். Even this world we can see in the news medias that so many people have deposited the money believing on the merchants or the farmers and they are suffering losses. மனிதர்களை நம்பி மோசம் போன ஜனங்கள் ஏராளம். Therefore so many or umpteen number of people are being deceived by the calling of the merchants. மனிதர்களுடைய அழைப்பை மனிதர்கள் விசுவாசிக்கிறார். And man also is believing upon the calling of another man. அதை விசுவாசிக்கிறதனால தான் தங்களுடைய பணத்தை முதலீடாக செலுத்துகிறார். And because they believe it upon a company or a firm, therefore they are depositing all their capitals. எத்தனையோ பேர் அதுல நஷ்டப்பட்டு போகிறார். But many people are suffering loss because of that. இது அனுதினமும் இந்த பூமியில நடந்து But this is agog taking place every day in this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. ஆனால் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகிறதில்லை. But nevertheless he that believe upon the Lord shall never be confounded. நாமும் மனிதர்களை நல்லவர்கள் என்று நம்பி மோசம் போன இங்கே எத்தனையோ பேர் உண்டு. And we also ourselves also we have believed upon many people and we are also been put to shame. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? But nevertheless what God says. வருத்தப்பட்டு பாரசுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். And he that is heavily laden please come unto me God calls. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். For I am going to give you rest God calls. யாரெல்லாம் அவரிடத்தில் போனார்களோ ஒருவர் கூட நஷ்டப்பட்டு போகாமல் அத்தனை பேரும் இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு ஜீவிக்கிறார். And all the people those have come to the nether part of God and nobody suffered any loss. ஆபிரகாம் ஒரு விக்கிர ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன். And Abraham was an idolater, he was making idols. அந்த ஜனத்தின் மத்தியில ஆபிரகாம் தான் முதன்முதலாவது இந்த சத்தத்தை விசுவாசித்தார். And in the midst of his people contemporaries and Abraham could believe the voice of the Lord. அந்த சத்தத்தை விசுவாசித்து அப்படியே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கீழ்ப்படிந்து போகிறார். And he was believing upon the voice given by the Lord and he was implicitly following God's voice. தேவன் அதை நீதியாக எண்ணிவிட்டார். And God was reckoning his belief as righteousness. பாருங்க இப்படி யாரெல்லாம் இன்றைக்கு வேத வசனத்தை இது ஆண்டவருடைய வார்த்தை என்று விசுவாசித்து கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் அவருடைய கீழ்ப்படிதலை விசுவாசத்தின் கீழ்ப்படிதலை நீதியாக எடுத்துக்கொள்கிறார். Likewise all the people those are listening to the voice of the Lord through the word of God and believing and implicitly following them God calls their belief to be righteousness for them. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் உடுத்திக்கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. And it was granted unto her a fine linen white. அதெல்லாம் பரிசுத்தவான்களுடைய நீதி கிரியைகளே. And they are all the works of righteousness of the saints. நாம் எதையெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படுகிறோமோ அந்த கீழ்ப்படுகிற கிரியையை ஆண்டவர் அப்படியே நீதியாக பரலோகத்தில் எழுதி கொள்கிறார். And whatsoever we obey and we do faithfully according to the word God accounts for all our obedience as righteousness. அவர் வரும்போது அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு அளிக்கும் பலனை அவர் கொண்டு வருகிறார். And when he shall come back he will come according to the works what he has done physically for God. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். For even as Abraham believed on God. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இப்படி சில காரியங்களை கற்பனைகளை சொன்னார். And God gave forth some precepts and commandment unto Abraham. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். For I shall bless you. நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். I shall surely get you multiplied. உன் பெயரையும் நான் பெருமைப்படுத்துவேன். I shall give you a great name. உனக்குள்ள பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படி செய்வேன். And I shall make all the generation after you to be blessed because of you. எல்லார் மத்தியிலே நீ ஆசீர்வாதமா இருப்பாய். And you shall be bountifully blessed in the midst of all the people in the world. ஆபிரகாம் எங்கேயோ ஜீவித்த ஒரு மனிதன். And Abraham was living in some corner in this world. ஆனால் இன்றைக்கு முழு உலகத்தில் உள்ள எல்லாரும் இந்த ஆபிரகாமை பற்றி பேசுகிறோம். But all the universe all the people or inhabitants they are speaking about Abraham. பரலோகத்துக்கு போன உடனே முதல்ல ஏசாவை பார்க்க வேணும். அடுத்து இது போல நமக்கு நன்றாக வேதத்தில் நாம் அறிமுகமான நமக்கு அறிமுகமான சில பக்தர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அநேகருக்கு உண்டு. And we, many of the people of God, a gladness or we are looking for an opportunity
Whenever we reach the heaven, we will see first behold God, then afterwards we look for all the saints lived in the past. யோபை பார்க்க வேண்டும். And we must see Job. தானியேலை பார்க்க வேண்டும். And we must see how it was faring Daniel. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்க வேண்டும். And we must see apostle Paul. இப்படி யோசேப்பை பார்க்க வேண்டும். And we must see what manner of person is Joseph. ஈசாக்கை பார்க்க வேண்டும். And we must see Joseph, Isaac. ஏனென்றால் இப்பொழுது அவர்களை பற்றி அநேக நல்ல காரியங்களை படித்து நம்முடைய ஜீவியத்துக்கு அதை பிரயோஜனமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். Because we are reading about their life history and we are amending our courses. இவர்களை பற்றி இன்றைக்கு நிறைய காரியங்கள் வேதம் நமக்கு போதிக்கிறது நாம் கேள்விப்படுகிறோம். And we are given to understand and Bible also exhorts unto us about connected with their lives. நேரடியாக பரலோகத்துக்கு போகும்போது இவர்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எல்லாருக்கும் உண்டு. And on the cross we will have a liking to meet them when we go to heaven. என்ன பொறுத்தவரை சொல்றேன், ஏசாமியை பார்க்கும் போதே எல்லா ஆசையும் அங்கே ஆஃப் ஆயிடுது. And as for me, my opinion is when I look to Jesus there, my all thirstiness will be getting vanished. இப்போ நிறைய ஆசைகள் இருக்கிறது, பரலோகத்துக்கு போனா இதை பார்க்கணும் அதை பார்க்கணும். And I have some other likeness also to see in heaven. ஏசாமியை பார்த்த உடனே வேற எந்த பக்கமும் பார்க்கறதுக்கு ஆசையே வராது, அதையே பார்த்துட்டு இருக்கோம். But when we see Jesus in the midst of all people, all our desires shall be ending up there. நான் ஒரு நாள் பரலோகத்தை பற்றி இப்படி ஒரு சொப்பன கண்டேன். And I saw a vision connected with heaven once. ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். And God was in his throne. முழு அங்கி வெண்ணங்கி தரித்து கொண்டு அநேக பரிசுத்தவான்கள் அங்கு ரொம்ப பிஸியா ஆக்டிவா இருக்கிறார். And multitudes of saints clothed in white robes, they were working here and there in heaven. இங்க போறாங்க அங்க போறாங்க, எங்கேயோ என்னென்னமோ நடக்குது. ஆனால் ஒரு நாய் அவருடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கு, அது இந்த பக்கம் முகத்தை அந்த பக்கம் திருப்பதே இல்ல. But I was able to behold all people are working or going here and there, hither thither, but there was a dog seated looking under the face of God alone. சாதாரணமா நாய் எங்க சத்தம் கேட்டாலும் என்ன கேட்டாலும் அங்க எங்க பார்க்கும். But whenever there is generally when dog hears some voice, it shall be looking here and there. ஆனால் இந்த நாய் சிங்காசனத்துக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறவரே, சிங்காசனத்தில் இருக்கிறவரை அதுக்கு முன்னால உட்கார்ந்து கொண்டு அப்படியே பார்த்துட்டு. But nevertheless I was able to see a dog with rapt attention looking into the face of the person who was seated in the throne. யார் போனாலும் யார் வந்தாலும் அந்த நாய் தன்னுடைய முகத்தை திருப்பவே இல்லை. The dog was not changing here or there if anybody is passing by. அப்போ எனக்கு அது சொப்பனத்தில் தெரியுது, நாய் கூட பரலோகத்துக்கு வந்திருக்குதா. But I thought in my dream how this dog has come to heaven. பிறகு சொப்பன முடிந்து உட்கார்ந்து யோசிக்கும் போது புறஜாதியார்கள் தேவசத்தை செய்யறதுனால ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவு அருமையாய் வந்து சேர்கிறார்கள் என்று விளங்கிக் கொண்டேன். I was able to understand scripturally how the Gentiles as we are, but by doing the will of God how they are been gathered into God's presence. புறஜாதியார்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால தேவன் அவர்களை பரலோகத்திலே எவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று பாரு. And I was able to sense and realize because the Gentiles as we are doing the will of God and they are mercifully brought into the presence of the Lord. சிரோபேனிக்கேயா ஸ்திரீ தன்னுடைய மகளுடைய சுகத்துக்காக ஆண்டவரிடத்தில் போனாள். The woman in Greek and she was he came to Jesus for healing of her daughter. அவள் ஒரு புறஜாதி. And she was a Gentile woman. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு நாங்கள் போடுறது இல்லை. But Jesus said unto her that I will not cast children's bread unto dogs. அப்பொழுது அந்த புறஜாதியாகிய ஸ்திரீ விசுவாசத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். But with the faith coupled word that this was her prompting. பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. It is not good for me to offer children's bread unto dogs. உடனே அவள் சொன்னாள், அது உண்மைதான் ஆண்டவரே, ஆனாலும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சாப்பிடும்போது கீழே விழுகிற துணிக்கையை சாப்பிட்டுடுமே என்று சொல்லுகிறார். But she said truth Lord, if the dogs eat the crumbs that fall from master's table. இந்த விசுவாசத்தை ஆண்டவர் அவளிடத்தில் கண்டார். And God was able to see that great faith in this woman. உடனே பிள்ளைகளின் அப்பத்தை தூக்கி கொடுத்து விட்டார். And immediately the children bread was given unto that Gentile woman. அந்த புறஜாதியாகிய ஸ்திரீயினுடைய மகள் சுகமானார். And the daughter got healed on that instant. பாருங்க, விசுவாசம் ஒரு மனிதனை எந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. Where the faith is bringing on what type of person to which place. அப்ப கிறிஸ்துவ ஜீவியத்திலே விசுவாசம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. Therefore in Christian life faith is paramount and is very very important. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது மூன்று. And three things are very very important for a Christian living. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. And the three things are the faith or hope and love.
நம்முடைய இயேசுவை மத்திய வானத்தில் நாம் தரிசிக்கிற வரைக்கும் இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் இந்த மூன்றும் நமக்கு மிக இன்றியமையாதவைகள். And until we finish up our course in the world, until we behold Lord in the mid sky, and we need these three entities very importantly in us. விசுவாசம் இல்லாமல் மனிதர்கள் ஜீவிக்க முடியாது. And people cannot live a Christian life without this faith. எப்படி நம்முடைய சரீரத்துக்கு ஆகாரம், தண்ணீர், காற்று இதெல்லாம் தேவையாக இருக்கிறது. And how we need for living in this physical body, water, air or some food. ஆகாரம் இல்லாமல் மனிதன் நீண்ட நாட்கள் இருக்க முடியாது. And without food, man cannot live an enduring life. காற்று இல்லாமல் ஜீவிக்க முடியாது. Without air also he cannot live. தண்ணீர் இல்லாமல் ஜீவிக்க முடியாது. Without water he can never survive. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இது மூன்று இல்லாமல் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை செய்யவே முடியாது. Likewise in Christian life also you cannot have a Christian good life without this hope, belief and love in God. இந்த மூன்றும் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் ஒரு மனிதருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். And all the three things must reside or abide in him as long as he is living on this earth. இவைகளில் அன்பு பெரியது. But greater than all the other things is love. அன்பு பெரியது என்று சொன்னாலும் இது மூன்றும் அத்தியாவசியமானதாக இருக்கிறது. Although charity is given an importance, but all three things are very important. ஆனபடியினால் விசுவாசத்தினால தான் ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமுள்ளவனாக மாறுகிறான். But onset a person is able to please God only because of his belief. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். For it is impossible to please God without faith. ஏனோக்கு விசுவாசத்தினாலே தேவனுக்கு தேவனிடத்தில் பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். And Enoch also obtained a good report because he was walking sojourning with God by faith. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து இந்த பூமியில் அதுக்கு கீழ்ப்பணிந்து ஜீவித்து ஏனோக்கு தேவனை பிரியப்படுத்தி விட்டார். And he was believing upon the voice of the Lord, lived on this earth with God and he received a good report. அவர் மனிதனை பிரியப்படுத்துறதுக்கு அவர் என்ன சாப்பிடுவாரு, அதுக்கு அவருக்கு என்ன இஷ்டம்ன்றதை பார்த்து அதை குடிச்சு ஒருவேளை பிரியப்படுத்தி விடலாம். ஆனால் தேவனை விசுவாசம் இல்லாமல் வேற எந்த எதை கொடுத்தாலும் அவரை பிரியப்படுத்தி அவரோட அவரை சமாதானப்படுத்த முடியாது. And we can appease people in the world or be in good books of the people by offering some good dainties, good food to them, but we cannot please God save this faith. உதாரணமாக கர்த்தராகிய இயேசு நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். For an illustration, our Christ has taken away all our sins upon the cross. இது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மனிதனுக்காக செய்து முடித்த கிரியைகளில் ஒன்று. This one of the deed which he Jesus accomplished upon the cross for the sake of the salvation of men. தன்னுடைய சொந்த இரத்தத்தை மனிதர்களுடைய பாவ நிவர்த்திக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே சிந்தினார். On Calvary's cross Jesus Christ gave forth his precious and own blood for atonement of the sins of the people. அவர் மனிதர்களுடைய பாவங்கள் போக இது ஒரு வழிதானே அல்லாமல் வேற வழியே இந்த பூமியில கிடையாது. Because there is no other route in the world by which man can have an atonement or forgiveness of sin save the path of the blood of Christ. இந்த கிரியையை ஒரு மனிதன் விசுவாசிக்க வேண்டும். But a man must believe on said this particular work of God. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. For the blood of Christ shall sanctify us from all our uncleanness or filth. உங்கள் பாவங்கள் சிவேரென்று அது பஞ்சை போல வெண்மையாக மாறும். Although your sins are like to be a scarlet, but it shall become like a wool, God says. அது இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் உறைந்த மலையை போல மாறும். Even though it is like a crimson red to the core, it shall become like a wool or white. எத்தனை வருடம் தொடர்ந்து செய்து கறைபடிந்த ஒரு கடுமையான பாவமா இருந்தாலும் இயேசுவினுடைய இரத்தத்துக்கு முன்னால வரும்போது அது ஒன்றுமில்லாமல் கரைந்து முற்றிலும் வெண்மையாக மாறிவிடும். Maybe a hardcore criminal committed very heinous crime, but nevertheless a drop of blood of Jesus comes upon him, he will be totally cleansed. இரத்தத்துக்கு எவ்வளவு பெரிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்துக்கு எவ்வளவு வல்லம் இருக்கிறது என்று பாருங்கள். And consider what amount of mightiness or power the blood of Jesus possessed. ஒரு பாவி எத்தனை வருடம் பாவியா இருக்கிறான், எவ்வளவு பெரிய பாவம் செய்து பாவியா இருக்கிறான்றது கணக்கு இல்லை. And he may be a hardcore criminal, must have done this crime for an enduring time, it is no matter with Christ. இயேசு கிறிஸ்து எனக்காக இரத்தம் சிந்தினார், அவருடைய இரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது,
என்று விசுவாசித்து அவன் அந்த இரத்த தண்டையில வரும்போது, அது சாதாரணமாக அவருடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னித்து அவனை பஞ்ச போல வெண்மையாக மாற்றிவிடும். But whenever he realized Jesus Christ died for my sin and for my all blunders, and when he believes upon the word, when he comes to him, it shall become like a wool or a snow. இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய பாவங்களை போக்கும்படி இரத்த சிந்தினார் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே செய்து முடித்த ஒரு கிரியை. Therefore Christ has shed forth his blood on the Calvary cross for the forgiveness of sin is one of the works accomplished by Jesus on the cross. இது ஒரு நற்செய்தி. This is a glad tidings to all universe. இதை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்படுவதற்கு முன்பாக எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக, ஆயிரக்கணக்கான வருடத்துக்கு முன்பாகவே தீர்க்கதரிசனம் அறிவிக்கப்பட்டு கொண்டே வந்தது. There were prophetical voices coming forth before centuries or before thousands of years before Jesus was born that this is the way of salvation. முதல் தீர்க்கதரிசனம் பிதாவாகிய தேவன் ஆதியாகமத்திலே சொல்லியிருக்கிறார். And the first prophetical utterance was meted out by God the Father in book of Genesis. மனிதன் பாவத்தில் விழுந்து போன பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட அன்றைக்கே ஆண்டவர் அதை சொன்னார். And on the day man slipped and come short of his glory, God spake this particular word. உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் பகையை உண்டாக்குவேன். That I will bring about enmity with you, with your seed and with your seed of the serpent. அவர் உன் தலையை நசுக்குவார். And he, the seed of you, will crush your head. இப்படி ஒரு தீர்க்கதரிசனத்தை நாம் ஆதியாகமத்திலே படிக்கிறோம். And we read about the prophetic utterance by God in Genesis. அந்த ஸ்திரீயின் வித்துன்னு சொல்றது கர்த்தராகிய இயேசு வார்த்தை, தேவருடைய வார்த்தை என்று நாம் அறிந்திருக்கிறோம். And we know the seed of this woman is Jesus Christ or the word of God himself. அந்த தீர்க்கதரிசனம் கல்வாரியில் இயேசு மரித்தபோது அது நிறைவேறியது. And this prophetical word of God came to a fulfillment when Jesus died on the cross. இயேசு கிறிஸ்து மனுக்குலத்துக்காக இரத்தம் சிந்தினார். And Jesus Christ, for the sake of the humankind, he shed forth this blood on the cross. இது சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு நற்செய்தி. This is the glad tidings must be propagated to all the universe around the world. யாராயில் ஒரு புதிய ஆத்மாவை பார்த்தா, நீ என்ன மதம்னு சொல்லிட்டு உங்க மதம் சரியில்லை, நீ கும்பிடுற கடவுள் சரியில்லை, அது கல்லு மண்ணு இப்படி சொல்ல வேண்டிய அவசியம். Suppose you look to a person and ask him from which religion he has come, a new soul, don't say that you are worshiping to some idols or some stone or some imaginary fiction. இயேசுவை உங்களை ரொம்ப நேசிக்கிறார்னு சொல்லி பாருங்க, யாரும் உங்களை ஒன்னு பண்ண மாட்டாங்க. Suppose you speak to the Gentile saying Jesus is loving you, he can never speak anything against you. உங்களுடைய பாவத்துக்காக இயேசு சிலுவையில் மரித்திருக்கிறார். And for your sin's sake Jesus Christ died on the cross. நான் இப்படி எல்லாம் பாவம் செய்து கொண்டு ஜீவித்தேன் ஒரு காலம். Once upon a time I was also sinning in my life, in my days past. நானும் இயேசுவை நம்பினேன். But I was also believing Jesus. இப்போது என் பாவத்தையெல்லாம் இயேசுவை மன்னிச்சிட்டேன். Now Christ has forgiven all my sins. இத்தனை வருடமா பாவம் செய்யாமல் ஜீவிக்க ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். And now God is helping me so that I am not going or committing sin for such a long time. நீங்கள் இயேசுவை நம்பி பாருங்க. And you also just try to believe Jesus. உங்க பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டு உங்களுக்கு சமாதானம் தருவார். And God will forgive all your sins. God shall impart peace unto you. இதுதான் சுவிசேஷம். And that is the glad tidings. இந்த நற்செய்தி எல்லாருக்கும், சூரியனுக்கு கீழ பூமியில ஜீவிக்கிற எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டிய நற்செய்தி. And this is the glad tidings or good news. The gospel must be propagated, preached to all people under the sun. இது ஒரு தேவனுடைய வித்து. But this is the seed of God. இதுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. And there is a life hidden in that seed. நீங்கள் ஒரு நல்ல விதையை மண்ணுக்குள்ள போட்டா மழை அது எத்தனை மாதம் ஆனாலும் சரி, அங்க உள்ளே கிடக்கும், வருஷமானாலும் அங்கே கிடக்கும், மழை வரும்போது அது துளிருக்கும். And suppose you are putting a good seed into the ground, but it shall be idle for some time. When the rain comes, it is going to be germinated and shooting forth the plant. நீங்கள் யாரை பார்த்தாலும் இந்த நாலு வார்த்தை சுருக்கமா அவங்களுடைய இருதயத்தில் போட்டுடுங்க. But go to any person, speak to them, but summarily speak the four words of Christ unto them. இதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. But it will not even take 1 minute of your time. அந்த விதை விதைக்கிற நேரம் தான், தூக்கி அப்படி போட்டுட்டு போயிட்டு இருக்கட்டும். It is the time of just sowing seed, 1 minute it shall take. அதன் பிறகு ஆண்டவர் தன்னுடைய வேலையை செய்வார். Then our God shall be doing his own salvation work. நீ அதை விட்டுட்டு கூப்பிட்டு ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுட்டு அவங்க தெய்வம் சரியில்லைன்னு ஒரு 1.5 மணி நேரம் பிரசங்கம், அதுக்கு பிறகு இன்னொரு 1.5 மணி நேரம் உங்களை பற்றி சாட்சி, இதையெல்லாம் சொல்லி அனுப்புனா கூட
ரசிக்கப்படுறது கஷ்டம். Suppose now you are inviting the person to be seated in a chair for 1.5 hour, you will speak ill about their gods and their religion. One and a half hour you will be speaking about your life, but there is not going to be any form of salvation. அடுத்து உங்களை எங்கயாயில பார்த்தா இந்த ஆள் இங்க இருக்கிறார் போன மாட்டிக்கிறோன்ட்டு அடுத்த தெருவுக்கு தப்பி ஓட பாப்பாங்களே தவிர உங்களை மறுபடியும் பாக்குறதுக்கு விரும்பி வரமாட்டேன். பட் சப்போஸ் there is another chance of they meeting you, but they will look to other side and other street, they will be fleeing, they will not come and contact you. நீங்க ஒரு வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையை போட்டுட்டு போயிடுங்க, அது அவங்களுக்குள்ள கிரியை செய்யும், அடுத்த நாள் உங்களை தேடி அவங்க வருவாங்க. But put only one word of God unto their heart, but they shall come after you, seeking after you early the next day. அப்போ இயேசு கிறிஸ்து கல்வாரியில் மரித்தார். Jesus Christ died for our sins on cross. நம்முடைய பாவங்கள் அற அவருடைய இரத்தம் நம்மை கழுவ வல்லமை உள்ளது. And his blood is well able to purge and sanctify us from all our sins. இது இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியம். And this is one thing Jesus Christ already accomplished for யாரெல்லாம் இதை விசுவாசித்து அவர் அண்டையில வருகிறார்களோ அத்தனை பேரையும் அவர் ஆசீர்வதித்து விடுதலை ஆக்குகிறார். And God is going to bless all the people those are believing this word and come unto them, God is going to set them free. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். And suppose you convict and say all your sins with remorse, he will forgive us. இயேசு அண்டையில போய் அவர் எனக்காக கல்வாரியில மரித்தார் என்றதை விசுவாசித்து நான் செய்த பாவத்தை ஒன்னையும் மறைக்காம அவர்கிட்ட சொல்ல வேண்டும். And I must go to Jesus, be seated upon beneath the cross and say, Lord, this all the things I have done in my life, cry unto him, then he will forgive all our sins. Yesu marithar endradha viswasithu paavangale arikkeda. And believing that Jesus Christ died for my sin, and he must convict and say all the sins committed by him. Indha viswasathukku keelpadigiradha devan நீதியாக எடுத்துக்கொள்ளுது. And likewise you are in obedience to this word and you believe, God will reckon this one to be a righteousness. நீங்க இந்த விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து செய்து முடித்த இந்த கிரியையை விசுவாசித்து பாவங்களை அறிக்கையிடாமல் எல்லா பாவங்களையும் உள்ள வைத்துக்கொண்டு நீங்க இந்த கோயிலுக்கு வாரி வாரி மாசம் மாசம் லட்ச கணக்குல கொடுக்கறீங்க, ஏழைகளுக்கு ரொம்ப தானம் பண்றீங்க, இந்த கோயில்ல உள்ள ஏழைகள் யாருன்னு விசாரித்து அவங்களுக்கு எல்லாம் என்னென்னமோ செய்யறீங்க, இப்படி என்ன செய்தாலும் நீ இந்த பாவத்தை அறிக்கையிடுகிற வரைக்கும் இதை ஒன்னையும் ஆண்டவர் கணக்கில் வைக்கவே மாட்டார். And you may be giving lots of alms or tithes to the people, and you are also catering for the needs of the poor and destitutes. You may be offering so much of work to the Lord, but God will not account for all your deeds in this world. And paavangalai maraikkiravan vaalvadaiyavan. He that hideth his sin shall never prosper. Appa Yesu Kristu எனக்காக சிலுவையில மரித்திருக்கிறார். Jesus Christ died for my sake upon the cross. என்னுடைய பாவங்களை போக்கும்படி ரத்தம் சிந்தியிருக்கிறார். And in order to have atonement of my sin, Jesus died for me on the cross. இனி நான் ஒரு பாவியாக ஜீவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. And henceforth I need not to live in this world like a sinner. இயேசுவே என் பாவங்களை மன்னியும். Oh my Jesus, forgive all my sins. எல்லா பாவங்களையும் அவரிடத்தில் அறிக்கையிட. And you must recall back and say to him all the sins committed by. இதுதான் தேவனை விசுவாசிக்கிறது. And this is how we believe upon the Lord. அவரை விசுவாசித்து அவருடைய வசனம் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படிந்து நம்ம என்ன செய்கிறோமோ அதைத்தான் அவர் நீதியாக எழுதுகிறார். And God shall account a right down as our righteousness if you believe upon him and follow whatsoever he prompted us to do. Abraham தேவனை விசுவாசித்தார். For even as Abraham believed on God. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். And God said to Abraham, Abraham, I will bless you. ஆனா நீ ஒன்னு செய்ய வேண்டும். But you got to do one thing. உன் தேசத்தை விட வேண்டும். And you must leave your country. உன் ஜனத்தையும் விட வேண்டும். And you must leave your kindred. உன் தகப்பன் வீட்டையும் விட்டுடணும். And you must leave, let go your father's house. இந்த மூன்றையும் விட்டு விட்டு நீ வெளியே வர வேண்டும். And you must come out of all the three things. நான் உனக்கு ஒரு இடத்தை காண்பிப்பேன். And I will show you your country. அந்த இடத்துக்கு நீ போகணும். But you must go to that destination. இப்படி ஒரு நான்கு காரியங்களை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு முன்னால வைத்தார். And God placed four such things, statements before Abraham. நம்ம என்ன சொல்வோம், நீ சொன்னது போல எல்லாம் ஆசீர்வதி, அதுக்கு பிறகு நான் அந்த நாளுக்கு கீழ்ப்படி. And we suppose we were in issue, we will say, you first bless me as you prompted, then I will do all things what you say. என்ன ஆசீர்வதி, you bless me now, என் பேரை பெருமைப்படுத்து, and make me great.
நான் இப்ப இந்த கவுண்டம் பாலதீபத்துல ஒரு மூலையில ஒரு சின்ன வீட்டுல இருக்கிறேன், இப்போ முழு இந்தியாவுக்கு தெரியறது மாதிரி என்ன பெரிய இடத்துல கொண்டு போய் வைத்து என் பேரை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கும். But make me a renowned person in around the and in this country, then I will do whatsoever you say. Yeah, thodile aashirvadi. You must bless my business. Yeah, pillaigalukkella nalla nalla edathila kalyanam nadakkatum. That my children must be wedded with good people. அதுக்கு பிறகு நான் உம்மை விசுவாசி. And then I will believe upon you. அதுக்கு பிறகு நான் கீழ்படி ஞானஸ்நானம் எடுக்கிறேன். And then I will obey and be baptized in waters. என் ஃபேக்டரி சரியா ஓடாம இருக்கு, அது நல்லா ஓடட்டும், ஞானஸ்நானம் எடுக்கிறேன். And I shall get the baptism when my factory is running well and normal. என் மகளுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் நடக்காம இருக்கு, ஒரு நல்ல கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். My child has not been wedded with, therefore let her be married with somebody, then I will take baptism. நம்முடைய ஆட்கள் பண்ற பொருத்தனை கவனிச்சு பாரு. And consider what manner of covenant we make with God. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கீழ்படி, அதை நான் நீதியா கணக்கிடுகிறேன். But God said to Abraham, you obey and I shall reckon this one to be your righteousness. நான் சொல்லுகிறோம், எனக்கு ஒரு நல்ல கார் கிடைக்கட்டும், அப்புறம் நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். And what we say to God, God give me a good car, then I will get baptism. எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கட்டும், அப்புறம் நான் ஞானஸ்நானம். And I shall be baptized only if I receive a palatial house. சரி, நான் உனக்கு வீடும் தர வேண்டாம், நீ ஞானஸ்நானமும் எடுக்க வேண்டாம், உனக்கு எனக்கு சம்பந்தம் வேண்டாம், நீயா இருந்துக்க, நானா இருந்துக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், யாருக்கு நஷ்டம்? And now who is going to suffer loss if God says, and I will not give you a good house or a vehicle, and I will be alone and you let you also be like that. தேவனிடத்தில் போய் நாம் தர்க்கம் பண்ணுறதுக்கு இடமே கிடையாது. And we all the mortal people cannot go and argue with God. அவர் தேவன். He is God. ஆனபடியால் அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க. And we must believe upon every voice of him. ஆபிரகாமுக்கு இப்படி சொன்ன உடனே ஆபிரகாம் உடனே அந்த தேசத்தை விட்டார். And Abraham, when God spoke unto him, immediately he let go his country. உடனே அவருடைய சொந்தக்காரங்க ஜாதிகளை எல்லாம் விட்டார். Instantaneously he let go all the kindreds and kith and kin from him. உடனே பெற்றோர்களை விட்டார். And immediately he let off his parents away. ஒரு பைத்தியக்காரனை போல எல்லாவற்றையும் விட்டு விட்டு அந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டே இருக்கார். And now he was walking out of the country as an insane person, lunatic person in the sight of the world. என்ன ஆபிரகாம் எங்க போற? Abraham, where are you going now? இல்ல ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி போக சொல்றாரு. And God saying me, I must renounce everything and I must walk. அவர் எங்க இருக்காரு? Where is he? எப்படி காட்டுறது ஆபிரகாம், எப்படி காட்ட முடியும்? Have Abraham will show this was the God who spoke. சரி, எங்க உன்ன போ சொன்னாரு? And where he told you to go? எங்கனே தெரியல, காண்பிக்கிற இடத்துக்கு போனாரு. இதெல்லாம் விட்டுட்டு வெளியே போனாதான் ஒருவேளை ஏதாவது இடத்த காமிக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. He has not shown me a destination, but he told me I must go, then he will show me the place. ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல கவனித்து பாருங்க. And see what manner of obedience Abraham exhibited. எத்தனையோ வருஷம் காத்திருந்து ஒரு குமாரன் கிடைத்தார். And after so much of waiting, God gave him a son. இந்த குமாரன் போய் மோரியா மலையில பலி செலுத்துன்றார் ஆண்டவர். And again God said, this son must be put upon the altar to be slain as a burnt offering. பலி செலுத்துறது மாதிரி நீ கொண்டு போய் அப்படி கைய காலைய கட்டி மேலே வை, அப்புறம் நான் உன்னை விடுதலை ஆக்கிடுவேன், அப்படி ஆண்டவர் சொல்ல இல்ல. God did not tell him that you place him upon the altar as a burnt offering, then I will do something, you can receive him back. பலி செலுத்து. And God said, you offer him as a burnt offering. ஒரு வார்த்தை ஆபிரகாம் பேசல. And Abraham could not speak even a word. என்ன ஆண்டவரே, எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு நீ வாக்குத்தத்தத்தின் குமாரன் சொல்லி கொடுத்தீரே, நீ இப்படி பலி செலுத்த சொல்றீரே, எப்படி மறந்துட்டீரா? சொன்ன ஞாபகம் நம்ம என்ன இப்படி கேட்போம், அன்னைக்கு இப்படி சொன்னதை மறந்துட்டீங்களா நீயோ? மறுபடி பலிபீடத்தில் வச்சு பலி செலுத்த சொல்றீங்களே அப்படின்னு நம்ம ஆயிரம் கேள்வி கேட்போம். But you gave me after so much of time and you prompted him to be my seed, now you are telling me to put him in the sacrifice. தன்னுடைய மனைவி கிட்ட கூட சொல்லல. He did not even share it with his wife. ஏன்னா மனைவி கிட்ட சொல்லிட்டா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி பையனை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள அடைச்சு போட்டு லாக் பண்ணிட்டு நான் விட மாட்டேன். Suppose he is divulging this truth and Isaac or the son will be locked. அதனால மனைவி கிட்ட சொல்ல இல்ல. Therefore he did not divulge the truth to wife. வேலைக்காரன் சொல்ல இல்ல. Neither he not divulged to the servants. வேலைக்காரன் திடீர்னு இந்த காலத்துல இருந்தா ஒரு செல்போன் வச்சு சாராளுக்கு சொல்லிடுவோம். Suppose the present time a servant will immediately put the cell phone and speak to Sarah and say the developments. ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போதே செல்போன் அடிச்சிடுவோம். But in worshiping time somebody's mobile was ringing. கர்த்தருக்கு ஸ்தோத்ரம். Praise be to the name of the Lord. ஆரோடியனால வேலைக்காரனுக்கு சொல்ல இல்ல. So he did not divulge this one to servants.
ஈசாக்குக்கும் சொல்ல இல்ல. And he not sell to his own son Isaac. என்னப்பா விறகு இருக்கு எல்லாம் இருக்குது, எதை பழி செலுத்த போறீங்க, ஆட்டுக்குட்டியை காணாமேங்க, அதைய பத்தி நீ ஏன் மகனை கவலைப்படுற, ஆண்டவர் பார்த்துக்கிட்டு. And Abraham and Isaac asked him, Father Abraham, we have firewood, we have actually fire with us, but where is the lamb to be sacrificed? And he says, let God look for it. அந்த வாலிப பையனுக்கு சொல்லிட்டா அவன் என்னைய பலி செலுத்த போறான்னு ஒரே ஓட்டம் ஓடிட்டான, அந்த கிழவன் எவ்வளவு தூரம் ஓடி பிடிக்கிறது. Suppose the son, this message is flashed into the son, if he is fleeing away, how the father Abraham could grab him or follow him? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல ஆபிரகாம் எவ்வளவு கவனமா இருக்கிறார்னு பாரு. How much carefulness Abraham had to obey the voice of the Lord in his life. ஆனபடியால் தான் ஆபிரகாமை இன்றைக்கு விசுவாசிகளின் தகப்பன்னு வச்சிருக்கிறார். And therefore God gave him or ascribed Abraham to be the father of the faithful ones. நம்முடைய ஆண்டவர் முழு உலகத்துக்கு பிதாவா இருக்கிறார். Our God is the father of all the people of the universe. ஆபிரகாம் விசுவாச மார்க்கத்தாருக்கு தகப்பனார். But Abraham, father Abraham is father unto the believers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. பரிசுத்த மார்க்கத்தாருக்கு தகப்பன்னு போடல. It is not that people, those are holy people for him, their father. அன்பின் மார்க்கத்தாருக்கு தகப்பன்னு சொல்லல. Not people those are loving altogether, he is going to be the father. விசுவாச மார்க்கத்தாருக்கு தகப்பன். And which are of faith is father. பூர்வ காலங்களிலே பங்கு பங்கா வகை வகையாகத்தான் பரலோகத்தை பற்றிய வெளிப்படுத்துதல் அவர்களுக்கு கிடைத்தது. In centuries past, in the times of yore, only God was expressing about the kingdom in diverse manners through prophets. ஆபிரகாம் விசுவாசத்தின் அந்த ஒரு பகுதியிலே எல்லாரும் தகப்பனாக மாறிவிட்டார். But in this one way, in faith, Abraham became father unto all believers. அப்ப ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை ஆண்டவர் நீதியாக கணக்கிட்டார். And the obedience of Abraham, God was accounting to be his righteousness. அப்ப இன்றைக்கு யாரெல்லாம் விசுவாசித்து வேத வசனத்தை விசுவாசித்து முதல்ல கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் நீதியாக கணக்கிடுகிறார். And in present time also God is going to account all of us, all our deeds coupled with obedience, it has been accounted as our righteousness. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்ன எனக்கு அவன் ஊழியம் செய்வானா? And he that wants to follow after me, let him serve me, Jesus says. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் அவன் என்னை பின்பற்றகடம். If a person wants to serve me, let him follow me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of. நான் அவனை கனம் பண்ணுவேன். And I shall honor him. அவ நம்ம என்ன சொல்லுகிறோம், என்ன கனம் பண்ணுங்க, அதுக்கு பிறகு நான் வந்து ஊழியம் செய்வேன். But we will say, Lord, first honor me, then I will come and serve you. எனக்கு இப்படி இப்படி எல்லாம் செய்தா நான் ஊழியத்துக்கு வருவேன். When you meet all my conditions, then I shall do all these things to you. எங்க வீட்டுல இவ்வளவு கடன் இருக்கு, அந்த கடனை எல்லாம் அடைச்சிட்டா நான் வரேன். And if you make all my debts to recede and go away, then I will come and serve you. ஆண்டவர் இடத்துல நம்ம சொல்ற பிரமாணங்கள். And the precepts of us, we are posting unto God. என் தங்கச்சிக்கு இன்னும் மேரேஜ் நடக்கல, அது நடந்துட்டா நான் வரேன். My younger sister has not been married with, after their marriage I will come and serve you. எங்க வீட்டுக்கு இன்னும் ஒரு சொந்த வீட்டுல வாடகை வீட்டுல இருக்கிறாங்க, ஒரு வீடு கொடுத்துட்டா நான் எங்க அப்பா அம்மா அந்த வீட்டுல வச்சுட்டு நான் ஊழியத்துக்கு வரேன். And we do not have a own shelter or a house for dwelling, and give us a own house, then I will leave my parents there and come and serve you. இந்த மனுஷருடைய நீதி எல்லாம் தேவருடைய பார்வையில அழுக்கான கந்தை. But all the righteous deed of man is considered to be filthy rags in the sight of God. எல்லா தேவனுடைய பார்வையில நம்ம இப்படி சொல்றது பேசுறதெல்லாம் அருவருப்பா இருக்கு. It is abominable things what we prompt unto the Lord likewise. ஆண்டவருடைய வார்த்தைக்கு விசுவாசத்தோடு அப்படியே கீழ்படியா. And we must believe upon the word of God, and instantaneously we must obey his voice. முன்பின் ஒன்று யோசிக்க கூடாது. And we must not think something added or something receding. ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து சொன்னார், நீ என்னை பின்பற்றுவாய். And God called one person, follow after me now. எங்க அப்பா அடக்கம் பண்ணிட்டு வர. And that lad said, let me bury my father. அது வீட்ல இருக்கிறவங்க பாத்துக்குறவங்க நீ வா. And let them do in the household, the dead people, let them bury him, you come. தேவனுக்கு ஒரு மனிதன் எவ்வளவு கீழ்ப்படியணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாருன்னு பாருங்க. To which degree God is soliciting or looking for obedience in us. இன்றைக்கு சில பேர் எத்தனை வருடமா இங்க வந்து சுவிசேஷம் கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க, இது வரைக்கும் ஞானசானத்துக்கு கீழ்ப்படிய விருப்பம்.
So much of time they are coming here listening to the gospel from us, but they don't have the mind to be baptized in waters. எத்தையோ ஜெவமொனியாச்சு, எவளோ காரிய நடந்து போச்சு, ஆனாலும் இன்ன யான்சான் எடுக்க விருப்பல்ல. But so many things have taken place, so many exhortation given, but still they are not been baptized in waters. ஒருவேளை ஆண்டவர் ஆசிரிக்கிப்பாரோ, ஆசிரிக்கிய மாட்டாரோனு சந்தேகமே நம்மத் தெரியாது. And I do not know whether they have a doubt whether God will bless me ever after my baptism. என்ன பரலோகத்துக்கு கொண்டு போய் சேத்த பிறகு அங்க வேணா நான் யான்சான் எடுத்து. And when God takes me and grabs me to heaven, then I shall be baptized. அப்படி யோசிக்கிறாங்களான் தெரியாது. And I do not know whether they have such a notion. கத்தர் உன்னை ஆசிரிக்க வேண்டுமானா, நீ விசுவாச மார்க்கதாராய் மாறவேண்டும். And if God has to bless you, that you must be a person following after this faith. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். Now even as Abraham believed on God. விசுவாசித்தான்ற அந்த வார்த்தை என்னுடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதான் அர்த்தம். And Abraham believed God means it implies that instantaneously obeyed all his voice. விசுவாசிக்காவிட்டா தேசத்தை விட்டுட்டு வெளியே வர முடியுமா? If he has not believed upon God, how can he leave the country and come out of it? அப்பா அம்மா விட்டுட்டு வெளியே வர முடியுமா? Can he go away from his father's house? ஜாதி ஜனங்களை விட்டுட்டு வெளியே வர முடியுமா? Can he go out of his sector, his own people? இன்றைக்கு எத்தனை பேர் எப்படியோ வெளியே வந்தது போல வந்துட்டு இங்க இருந்துகிட்டு இன்னமும் அவங்களுடைய மனதுல தன்னுடைய பழைய ஜாதி, தான் விட்டு வந்த பழைய மதம், பழைய மார்க்கம், பழைய பரம்பரை, பழைய காரியங்கள் எல்லாம் பார்த்துக்கொண்டு இந்த மார்க்கத்துல வந்த பிறகு கூட வீடு இந்த பக்கம் தானே வாசல் வைக்கணும், வாஸ்து பாக்குறது இப்படித்தானே கட்டணும், இங்கதானே கட்டணும், இது இப்படித்தானே இருக்கணும், இந்த பெயிண்ட் தானே அடிக்கணும், இதெல்லாம் விசுவாசத்தின் கீழ்படிதல். யோசித்து பாருங்க. And consider that this is the deed what you exhibit because of the faith. Still after coming over here, you think about your past sectorial, your groups and your caste, and thinking about the vastu or the house it must be erected or built. தங்களுடைய பிள்ளைகளுக்கு விவாக சமயம் வரும்போது எத்தனை காரியங்கள் விசுவாசம் இல்லாமல் நீங்கள் கிரியை செய்யறீர்கள். And when the marriage of your daughters are taking place, how many deeds you perform going away from faith. எங்களுக்கு ஒண்ணும் விருப்பம் இல்ல, ஆனா எங்க சொந்தக்காரங்கெல்லாம் அப்படி இப்படி எதிர்பார்க்கிறாங்க. எங்க சித்தப்பா பையனுக்கு கல்யாணம் நடந்தது, அவங்க வீட்டுல அந்த மருமக வீட்டுல இவ்வளவு கொடுத்துருக்காங்க, அப்படி கொடுத்துருக்காங்க. நாங்க ஒண்ணும் விரும்புறது இல்ல, விரும்பாவிட்டா இதெல்லாம் இந்த கதையெல்லாம் என்னத்துக்கு சொல்ல வேண்டும், அவசியம் தான். During the marriage negotiation, they will say, we do not have, we don't want, but our relatives, what they will be saying, and when our cousin got married and he was given so much of dowry. பிள்ளை அனுப்பிட்டா போதும், வேற ஒண்ணும் வேண்டாங்க, நீங்க உங்க பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. And now you send your daughter, that is enough, but you do something for your daughter. இதெல்லாம் தேவனுடைய பார்வையில கெட்ட வார்த்தை இல்லையா? Is it not a slang we use in the sight of God? கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயில பிறக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்ல இல்லையா? The God said that like slandering word must not emanate from our mouth. தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷிக்கு கொடுக்கிற மதிப்பை விட அவங்க கூட வர்ற பணத்துக்கும் பொருளுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கிறோம், அது விக்கிரக ஆராதனை இல்லையா? Is it not an idolatry that we are going to evaluate the things that is going to follow with the daughter when we do or offer or look for bride? ஒரு பையனை வைத்துக் கொண்டு அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் பிக்ஸ் பண்ணி அந்த கல்யாணத்தின் மூலம் தன்னுடைய எத்தனையோ வருட கடன் அடைச்சு தன்னுடைய காரியங்களை எல்லாம் அந்த ஒண்ணுலயே சாதிக்கலாம்னு சொல்லி பிரயாசப்படுறது எவ்வளவு பெரிய பாவம். How much a great sin it is because of the one son who is going to be married with, because of him you are going to take money from the other party and you are going to solve all your problems and debts. ஞானஸ்நானம் எடுத்து சபையில வந்து சேர்ந்ததுனால நம்ம விசுவாச மார்க்கத்தார் ஆயிட்டோமா? And because we after baptism that we have come to a fold in the church, we are become followers of the faith. விசுவாச மார்க்கத்தாரனுடைய அர்த்தம் என்ன? What is called which are of faith? விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள். And which are of the faith following after a faith, they are the children unto Abraham. அப்ப விசுவாச மார்க்கம்ன்றது ஒவ்வொரு காரியத்திலேயும் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுதானே விசுவாசம். And the faithful train in which mark means we are obeying God in everything. இன்னைக்கு எத்தனை காரியங்கள் நாங்க விசுவாச மார்க்கத்துல இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு விசுவாசத்துக்கு புறம்பா பண ஆசை, பொருளாசையில எவ்வளவு காரியங்கள்ல நாம் இடம் கொடுத்து கொண்டு ஜீவிக்கிறோம். And we are saying that we are in the religion of faith, but we are going away from the oracles and doing so many blunders in our life. கவனித்து பாரு. And therefore considered Abraham. அவன் தேசத்தை விட்டான். He left go the country. மறுபடியும் அந்த தேசத்துக்கு அவன் திரும்பி போகவே இல்லை. And never he walked back to that country. அவன் ஜனத்தை விட்டான். He let go his people.
மறுபடி அந்த ஜனத்தாண்டைக்கு தான் போய் சேரல. And never he walked back into the fold of his own people. அங்கேயிருந்து ஒரு பெண்ணை எடுத்து தன்னுடைய மார்க்கத்துக்குள்ள, இந்த விசுவாச மார்க்கத்துக்குள்ள கொண்டு வருகிறானே அல்லாமல் தான் போய் அவங்க மார்க்கத்துக்குள்ள சேரல. And he wants to bring one of his kindred as the helpmate to his son, but not that the son will go to their group. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May glory be to the name of the Lord. ஆபிரகாம் விட்டு வந்ததை திரும்பி பார்க்க இல்லை. And Abraham did not stagger and look back the things what he renounced. இன்றைக்கு சில பிலீவர்ஸ் தவறான வியாக்கியானம் பண்ணிக்கொண்டு விசுவாசத்தை விட்டு விலகி ஜீவிக்கிறார். Sadly having a wrong notion, many people are going away from this path of faith. ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண்ணு அவருடைய சொந்த ஜாதியில தானே பார்த்தார், அதனால நம்ம பார்க்கலாம். அப்படி தாங்களும் விசுவாசத்தை விட்டு போய் கேட்கிற மற்றவர்களை கவிழ்த்து போடுகிறார். And some people are believing like this, that Abraham went and looked for the bride for his son in the same caste or people, therefore we can go and see for our caste. எலியேசர் கேட்கிறார், அந்த பெண்ணு இங்க வர மனதில்லாவிட்டா நான் என்ன செய்யணும்னு கேட்கிறார். And Eliezer the steward were asking to Abraham, if that woman in question is not willing to come, what shall I do? இந்த விசுவாசத்துக்குள்ள, இந்த பரிசுத்தத்துக்குள்ள, இந்த ஒழுங்குக்குள்ள வர விருப்பம் இல்லாவிட்டா நீ நாளைக்கு நீங்களாயிருப்பா, விட்டுட்டு போயிடு. And God, Abraham retorted back, said, if she is unwilling to come to this fold, let her go and you are away from my covenant. அனுடினால் விசுவாசம் மார்க்கத்தார் என்றால், இந்த விசுவாசத்தில் உள்ள ஆரோக்கியமான விசுவாசம்னு ஒரு விசுவாசம் இருக்கு, அதை காத்துக்கொள்ள. And therefore we are in the religious path of faith means there is a healthy faith we must pursue after. விசுவாசத்தில் எதையும் நாம் கலக்க கூடாது. And we must not mingle or dilute this faith with anything else. சுத்தமான ஆரோக்கியமான விசுவாசத்தில் நம்மை பாதுகாத்துக்கொள்ள. And we must keep forth our faith in pristine purity. விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். Wherefore they are following out of faith, they are the children unto Abraham. அனுடினால் கர்த்தருடைய வசனங்களை அப்படியே நாம் விசுவாசிக்க வேண்டும். Therefore as it is propagated, we must believe upon the word of God. யாக்கோபு நிருபத்திலே யாக்கோபு இப்படி எடுத்து எழுதுகிறார். And James in his letter he writes like this. தேவன் உண்டென்று நீ விசுவாசிக்கிறாய். And you believe that there is God. பிசாசுகளும் விசுவாசிக்கிறது. Even the demon or devil also believe that. பிசாசு ஆண்டவர் இருக்குன்னு விசுவாசி. And the devil also believes that there is God. ஆனால் பிசாசு கீழ்படிய மாட்டான். But the devil will not be in obedience. நீ விசுவாசிக்கிற விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு வசனத்துக்கு கீழ்படியாவிட்டா நீயும் சாத்தான் ஒண்ணுதானே. And suppose you are also not believing the word of God, and you are also likened unto the devil which believes. நாம் தேவனை விசுவாசித்தால் நாம் விசுவாசித்து கீழ்படிய. And suppose we believe upon God, we must believe and be in obedience. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. They will also believe and tremble, the Bible says. லேகியனுக்குள்ள இருந்த பிசாசு என்ன சொன்னது? And what the legion said from it. இயேசு கிறிஸ்து தூரத்துல வர்றதை கண்டு, and it was able to see, behold Jesus coming. ஐயோ எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் என்று சொல்லி நடுங்குகிறது. Oh son of man, you have come to put us into tribulation. They were trembling. ஆரம்பத்தில் நாமும் தேவனை விசுவாசிக்கிறோம். Therefore we are also believing upon God. விசுவாசிகளும் விசுவாசிக்கிறோம். The devil also do believe. விசுவாசித்து நடுங்குகிறது. And they believe and tremble. ஆனால் அது கீழ்படுகிறது இல்லை. But nevertheless the devil will not be in obedience. அவன் நடுங்குவா, எல்லாம் பண்ணுவா, ஆனா கீழ்படியவன். And he will tremble before God, but he will not be in obedience. மனிதர்களாகிய நாம் கீழ்ப்படிதலினாலே ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்து சேருகிறோம். And we the children or men or we must, because of our obedience, must come to the religious path of Abraham. விசுவாச மார்க்கத்திலே வந்து சேருகிறோம். And we come to the religious path of faith. ரூத் ஒரு மோவாபிய பெண். And Ruth was a Moabite woman. ஒரு போதும் தேவனுடைய ஜனத்துக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. And she has got no means or ways to come to the commonwealth of Israel. ஆனால் அவள் நகமியோட பழகி இந்த விசுவாசத்தை கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புறப்பட்டு வந்தாள். But nevertheless she moved with Naomi and learnt every oracles from her and was set is going with her. பின்திரும்பி போவது குறித்து என்னோடு பேச வேண்டாம். And she says, entreat not me about my walking back to my fold. அவளுடைய விசுவாசத்தின் வார்த்தைகளை பாரு. And consider what manner of word, faithful word she coughed out. அதை தேவன் கனம் பண்ணினார். And God was honoring the words of the Ruth. இந்த விசுவாசம் கண்டு அந்த சந்ததியில தான் ஏசாமி பிறந்தார். And God looking into the faithful voice of Ruth and Jesus came out of her stock. தாவீது அந்த சந்ததியில தான் வர்றார். And David also was from her generation. பாருங்க, ஒரு மோவாபிய ஸ்திரியை ஆண்டவர்
எவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். And consider what manner of woman she was, a Moabite woman away from commonwealth, how excellently she was posted now. கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்து பாருங்க. And now just obey the voice of God and look. என்ன கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார். And God called me for ministry. ஓ நான் ஊழியத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்தேன். And I surrendered myself to a service. உடனே ஒப்பு கொடுக்கல, பல தர்க்கம் பண்ணி எப்படியோ போராடி கடைசியா வேற வழி இல்லாம அது இனிமேல் ஆண்டவருக்கு கீழ்படுகிறதா சரியில்லாவிட்டா நமக்கு பயங்கர தொந்தரவு வருன்னு போய் கீழ்படிஞ்சோ. And I had many reservation in me, I had many argumentation within, then I thought now there is no way to escape, I have to serve. அப்போது நீங்க ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, நாங்க உடனே உங்களை எடுக்க முடியாது, போய் உங்க அப்பா அம்மா கிட்ட அனுமதி வாங்கிட்டு. And you are hailing from a Roman Catholic religion, therefore we cannot induct you into ministry, go and take a permission from your parents and come. வீட்டுக்கு போனா என்ன விட மாட்டாங்க, அவங்க இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க, என்ன தானே ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, எங்க அப்பா அம்மா இல்லையே, நான் தான் வர, என்னை எடுத்துக்கங்கன்னாலும் முடியாது. And I just entreated unto them, say that God has only called me, please take me in ministry, but God has not called my father and mother who is in RC. ஆண்டவர் அழைத்தார், சரி இதெல்லாம் இந்த மாதிரி ஊழிய நம்மளால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பல வாக்குவாதம் பண்ணி எப்படியோ ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு வந்தாலும் ஒரு பழமொழி உண்டு இல்ல, ஆண்டவர் வர கொடுத்தாலும் பூசாரி வர கொடுக்க மாட்டார், அது போல எடுக்கிறதுக்கு பயப்படுது. And because I am hailing from RC community, therefore I was not entered into ministry because they had so many reservations connected with my calling. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், praise be to the name of the Lord. கடைசியாக எப்படியோ ஆண்டவர் என்னை எடுத்து கொண்டார். But at last somehow God has gathered me into his fold. அவர் கீழ்படிய 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 கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். When I was coming into obedience after obedience after obedience, then God started blessing me. தேவன் நம் வசனத்துக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறோன்றத ஆண்டவர் பார்க்கிறார். And God will only look unto us that how much obedience we exhibit for word of God. நீங்க ஒரு கேள்வி கேட்காம கீழ்ப்படிந்து பாருங்க. But do not ask post not even one question, but be in obedience. மாமிசத்தோடு இரத்தத்தோடு ஆலோசனை பண்ணக்கூடாது. But do not confer with the flesh and blood when God is calling you. ஒரு வீட்ல 10 பேர், now there are 10 people in your family, ஒரு ஆளே ஆண்டவர் சந்திக்கிறார், and God is meeting one person. நீங்க 9 பேர்கிட்ட ஆலோசனை கேட்க கூடாது. And you must not go and ask seek the counsel of 9 others. உடனே ஆண்டவருக்கு கீழ்ப்படியும். Instantly you must obey the voice of God. கர்த்தர் உன்னை நீதியாக கணக்கிடுவார். And God will consider your activity as righteous. இன்றைக்கு எல்லாரும் இப்போது எல்லாரும் நான் சொல்ற காரியத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வர்றதுபடி கர்த்தர் மாற்றிட்டு. And now God must make all the people to come to the fold to be in obedience. அப்படியானால் விசுவாச மார்க்கத்தார் தான் இந்த பாதையில தேவனை பிரியப்படுத்த முடியும், இந்த பாதையில முன்னுக்கு செல்ல முடியும். Therefore the people in the religious path of faith can please God and also to follow God's ways. நாங்க எதுவும் இந்த ஜாதி எல்லாம் பார்க்காம கீழ்ப்படிறதுக்கு ஆயந்ததா, எங்க சொந்தக்காரங்களை ஏன் பார்க்க வேணும்? ஆண்டவர் சொந்தக்காரங்களை பார்க்க அழைத்தார். கர்த்தருடைய வசனத்துக்கு நடக்க வேண்டும். And you must tremble before the word of God and you must not look to your caste or your people. இப்படி மாமிசத்தோடு இரத்தத்தோடு சொந்தக்காரங்க அவங்க இவங்க பேச்செல்லாம் கேட்டு தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில முன்னுக்கு போக முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கு. Many people are getting offended, not able to progress spiritually because they look for the help or aids of all their people in the society. இந்த உத்தமமான கீழ்ப்படிதலை தேவன் எதிர்பார்க்கிறார். And God is looking for an upright or faithful path of religion. கர்த்தர் உங்களோடு வசனத்தை கொண்டு பேசி இதை விட்டுடுனா உடனே கீழ்ப்படிஞ்சு விட பிரயாசம். According to the word of God, if God prompts you with the word of God, immediately or absolutely must obey. இதற்கு கீழ்ப்படினா உடனே கீழ்ப்படி. And if God says you must obey, immediately you obey. ஊழியத்துக்கு வான்னு கர்த்தர் உன்னோடு அழைத்தார்னா உடனே கீழ்ப்படிங்க, மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து. Suppose God is calling you for ministering, immediately you come and obey God. God shall look for all other things. இவர்கள் தான் விசுவாச மார்க்கத்தார். And they are called to be the faithful ones to follow. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் விசுவாச மார்க்கத்தை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். In the fag end of dispensation, God has shown us the path leading unto faith life. இது கண்டு விசுவாசிக்கிறதல்ல, காணாமல் விசுவாசித்து கீழ்ப்படுகிற மார்க்கம். It is the path in which not looking or by sight we follow, but by vision or by faith we follow. கதஸ்தா கொளத்தண்டையில் இருந்தவங்களை பார்த்து இப்படி ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. A precept given unto the people those were by the side of Bethesda. That they must perform. குளம் கலக்கப்படும், முதல்ல இறங்குறவங்க சுகமாவாங்க. And when the troubling of the water shall take place, a person who goes into the water first, he shall be healed.
எனக்கு சுகத்தை கொடுத்துரு, நான் முதலாவது குதிக்கிறேன். And one person was saying, firstly heal me, then I will jump into the pool. என்னாலதான் நடக்கவே முடியாது, நான் எப்படி அதுல வந்து இறங்குறது? How can I go into the troubled water when I am unable to walk? நீ ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும், சுகம் பெறணும்னு உண்மையான அந்த இருதயம் இருந்தா நடக்க முடியாவிட்ட உருண்டு விழு. But suppose you are unable to walk, but you want to be in obedience to the voice of the Lord, roll and go into the pool. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. கீழ்ப்படிய விரும்புகிறவர்கள் எப்படியும் கீழ்ப்படியலாம். And a person wants to obey, he can obey at any way. வசனத்துக்கு கீழ்ப்படியணும் ஒப்புக்கொடுக்கும் போது நம்ம ஒன்றை பார்க்க வேண்டிய அவசியம். And if you have to obey the voice of the Lord, we need not look for anything else. ஆனபடியால் கர்த்தருடைய வசனங்களுக்கு நடுங்குகிறவர்களையே நான் நோக்கி பார்ப்பேன். And therefore God says, I will look unto the people those who tremble at my words. வானம் எனக்கு சிங்காசனம். But heaven is my throne. பூமி எனக்கு பாதபடி. For earth is my footstool. இதற்கு இடையில நீ என்னது கொடுத்து என்ன பிரியப்படுத்த போகிறாய்? And how can you abuse me by giving forth some entity which you take from this earth? மார்பில் எல்லாம் கிரேனைட் கல்லு வச்சு பெரிய ஆலயம் கட்டி தேவனை ஒரு மனுஷன் பிரியப்படுத்த முடியுமா? Can a man please God by putting some slab or some granite stone and make a temple for him? நீ ஓலை வீட்டுக்குள்ள இருந்தால் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படி கர்த்தர் உன்னை நோக்கி பார். Suppose you are in a thatched shed, but you try to please God and God shall be well pleased upon you. என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் எவர்களோ அவர்களை நான் நோக்கி பார்ப்பேன். But God says, those who tremble at my word, I will look unto them. அப்ப மேரேஜ்ல ஆண்டவர் ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ண சொல்லி இருக்கிறாரு, அதான் வசனம், அப்படியா இருக்கு? Is it the word of God? நீங்க அந்த வசனத்துக்கு நடுங்கி ஒரு தேவ பக்தியில் ஒரு ஆளை கத்தர் தரட்டும் சொல்லிட்டு ஒன்னும் பார்க்காம கீழ்படியாவிட்டால் எப்படி தேவன் நம்மை நோக்கி பார்ப்பார்? How can God behold us if you are not trembling before his word but looking for some bride according to our heart? நீங்க விசுவாசியில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், வாயினால சொல்லாம எழுதி கொடுக்கும் போதே உங்க பேரையும் போட்டு ஜாதி பேரையும் சேர்த்து எழுதுனா அதனுடைய அர்த்தம் என்ன? And what it implies when you are in the marriage bands, when you make, you write down your name of your children and also add the caste along with that. இதெல்லாம் இதெல்லாம் பைபிள்ல போட்டிருக்கு. கள்ள சகோதரர்களால் வந்த மோசங்கள் இல்லையோ. And this is the perils that befall the ways of Saint Paul because of the that brethren or faulty brethren. அப்ப உண்மையான சகோதரர்கள் சொல்லும்போது வசனத்துக்கு அப்படியே கீழ்படிகிறவங்க தான் எனக்கு சகோதரர்னு ஆண்டவர் சொல்றார். But God said, he that obeys the voice according to my will or my brethren, God says. யார் எனக்கு சகோதரன்? And who is brethren unto me? யார் எனக்கு சகோதரி? And who is sisters? யார் எனக்கு தாய்? And who are my mothers? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தம் என்னவோ அதன்படி யார் செய்யறாங்க அவங்க தான் எனக்குடைய சகோதரன், சகோதரி, தாய். And whosoever is doing the will of the Father in heaven, they are going to be my brethren, my sisters and my mother, Jesus says. அத விட்டுட்டு வசனத்துக்கு மாறாக நம்ம ஜீவித்தா நம்ம கள்ள சகோதரர்களாயிடும். And we shall become that corrupted type of brethren if you are going away from the word of God. வேதத்திலே கள்ள கிறிஸ்து இருக்கிறது, கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறார், கள்ள போதகர்கள் இருக்கிறாங்க, கள்ள சகோதரன் இருக்கிறார், கள்ள அப்போஸ்தலன் இருக்கிறார். In the Bible there are false prophets, false Christ and also false brethren. பாருங்க எத்தனை விதமான கள்ளர்கள் உண்டு. And so much of false people with this. ஆனபடியால் என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நான் நோக்கி பார்ப்பேன். Therefore I will look unto the people that should tremble at my word. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு அப்படியே கீழ்படிங்க, அது ஒருபோதும் ஒழிந்து போகாது. And it shall not pass away if you are in obedience absolutely to the word of God. இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்காதவங்க அதை இதையும் பார்த்து கொண்டிருந்தால் நீங்க உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்றீங்க. வரப்போகிற கோபாக்கினைக்கு நாம் தப்ப முடியாது, தப்பு முடியாக கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்படியோம். But now do not look hither thither but be in obedience to the Lord so that you must be blessed. பாவங்களை மறைத்து வைத்துக்கொண்டு தானதர்மம் பண்ணி நிறைய தசமபாக காணிக்கைகளை கொடுத்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம்னு ஒரு காலம் யோசிக்காது. And never think that I will hide up and pile up my sin but I shall do some good works like alms and the tithe, I can go away, get away. கர்த்தர் நம்முடைய காணிக்கைகளில் பிரியப்படுகிறவர் அல்ல. But God shall not be pleased with all our offerings. இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த கிரியையை விசுவாசித்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஜீவிக்கிறோம். And we must believe upon the finished work of Christ on cross and we must acknowledge all of our sins before him. கர்த்தர் அவர்களை நோக்கி பார்ப்பார். And God shall look unto such people. கொஞ்சம் தாமதமானாலும் டைம் வரும், தக்க சமயத்தில் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். And although there shall be some time or pass behind but before us
but in the correct time God is going to bless us. வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகிறது. And those who people tremble at God's word shall never be put to shame. ஆரம்பத்திலே சில கஷ்டங்களை நஷ்டங்களை சந்திக்க கூடும். And in the beginning we shall have to have many setbacks and encounter some problems. ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம். The initial or the beginning or inception may be very poor. முடிவு அப்படி இருக்காது. But end shall not be like that. முடிவு மகிமையா இருக்கும். The end of us shall be very very glorious. எல்லாரும் நம்முடைய கண்களை மூடு. Let us all shut our eyes. நம்முடைய ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம். And we are going to commend ourselves into the palms of him. கர்த்தருடைய வசனங்களுக்கு நடுங்குவேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை சமர்ப்பிப்போம். Let us surrender ourselves as a slave into his hand that I shall tremble to the voice or word of God. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு நான் நடுங்குவேன். And I shall tremble at the word of the Lord. Let the word of God be anything. ஆண்டவருடைய வசனம் முன்னால வந்த பிறகு நான் போய் சொந்தக்காரங்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட வீட்டாருகிட்ட ஆலோசனை கேட்க மாட்டேன். When the word of God comes to me then I will not go and seek after the counsel from all the people from a community and sect. நீ சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கீழ்ப்படுகிறாய். அதை யார் தடை செய்ய முடியும்? And you are in obedience to the almighty God and who can hinder the blessings to come upon you? கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? And if God is on our side who can be against us? நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்கள் யார் விரோதமாக எழும்ப முடியும்? And if you are in obedience to the voice of the Lord who can come against you in this world? இவ்வளவு ஜனத்தின் மத்தியில எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறாயே கர்த்தர் சும்மா இருப்பாரா? And you are letting go all the people in this world but you are obeying the voice of God will God be quiet? உனக்காக யுத்தம் பண்ணும்படி அவர் எழும்ப மாட்டாரா? And will God arise to wage you your battles? உனக்காக கிரியை செய்யும்படி தேவன் எழும்ப மாட்டாரா? Will God not arise to wage all your battles for your cause? நம்முடைய கண்களை மூடுவா. And please shut your eyes. நம்முடைய முழங்கால்களை முடக்குவா. Please be on your knees. இன்றைக்கு அநேகருக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்க வந்திருக்கிறார். Today God wants to give liberty to so many of us. கடந்த நாட்களிலே கர்த்தர் உங்களோடு பேசி நீங்கள் கீழ்ப்படியாமல் அசதியா இருந்திருந்தால் இன்றைக்கு நடுங்குவேன் ஆண்டவரே கீழ்ப்படிவேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. அதை எடுத்த உடனே கர்த்தர் உங்களை டச் பண்ணுவார். In the past we must have staggered, we must have slothfully, we must have followed God, but take a decision now and see what God is performing. நீ தேவனுடைய ஜனத்தின் மத்தியில இருந்தாலும் விசுவாச மார்க்கத்துக்கு நீ விலகி இருக்கிறாய். And you are in the midst of the people of God but you are away from the religious path of faith. ஆரம்பத்தில் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உன்னால் சுதந்தரிக்க முடியவில்லை. Therefore the blessing that came from Abraham through Jesus Christ has not come to your heritage. நீ இந்த சபையில இருந்தாலும் இந்த சபையின் அங்கத்தினராக இருந்தாலும் விசுவாச மார்க்கத்துக்கு நீ விலகி இருக்கிறாய். Although you are within the fold within the church but you are away from the religious path of faith. தேவனுடைய பார்வையில் இருக்கிற அந்த சபையில் நீ இல்லை. And you are not in the sight of the Lord in the church which God looks for him. விசுவாச ஜீவியத்துக்குள்ள கடந்து வாருங்க. And please come into the plane of faith. கர்த்தருடைய வசனங்களுக்கு நடுங்க ஒப்புக்கொடுங்க. And surrender to have a trembling before God's word. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நேரம் இது. This is the time God wants to bless you for. இயேசு கிறிஸ்துவின் பாவங்களுக்காக மரித்தது போல உன் நோய்களுக்காக மரித்திருக்கிறார். நான் செத்தாலும் சாகிறேன். எஸ்தர் சொன்னது போல சொல்லுகிறேன். செத்தாலும் சாகிறேன். ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தா சரி, இல்லாவிட்டால் நான் மரித்து அவரிடத்தில் போகிறேன். தேவனுடைய விசுவாச மார்க்கத்தில் தைரியமாய் காலெடுத்து வையுங்கள். Boldness, you come to the fold of religious path. என் சனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகிறதில்லை. My people shall not be put to shame. நீ மனிதனுடைய வார்த்தையை நம்பி அல்ல, தேவனுடைய வார்த்தையை நம்பி காலெடுத்து வைக்கிறாய். You are setting your face not believing upon the voice of man but voice of God. நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். You shall never be put to shame. கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் மத்தியில் உயர்த்தி கனம் பண்ணுவார். God shall elevate you in the midst of all people. நீ ஒருபோது வெட்கப்பட மாட்டாய். You shall not be put to shame. வசனத்துக்கு நடுக்குவேன் என்று தீர்மானியுங்கள். Make a decision, I will tremble at God's word. கர்த்தர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம். God says heaven is my throne. பூமி எனக்கு பாதபடி. And my the earth is my எனக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள்? What manner of temple you will make for me? ஆவியில் நொறுங்குண்டு
என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களையே நான் நோக்கி பார்ப்பேன். And they shall have contrite in the spirit and tremble at my word, I will look unto them. இன்றைக்கு கத்தர் இந்த கூட்டத்திலே உன்னை நோக்கி பார்க்கிறார். Today God is looking at you in this congregation. கத்தருடைய வசனத்துக்கு நடுங்குவேன் என்று தீர்மானம் எடுத்த உன்னை கத்தருடைய கண் பார்க்கிறது. The eyes of the Lord is beholding you, you take a decision, I will tremble at his word. கத்தர் உன்னை தொடுகிறார். But God is touching you. உன்னை விடுவிக்கிறார். But God is setting you free. உன் கட்டுகளை அறுக்கிறார். God is removing your bindings. உன் கவலைகளை மாற்றுகிறார். God is expunging all your grief. கண்ணீரை துடைக்கிறார். God is wiping away your tears. எல்லார் மத்தியிலே கத்தர் உன்னை கடமுன்னுகிறார். God is going to honor you in the midst of all people. நீ எழும்பி பிரகாசி. Arise and shine. இன்று முதல் விசுவாச மார்க்கத்தாரோடு சேர்ந்து ஓடு. Today onwards you walk with the people in the religious faith. இந்த வாழ்க்கை ஆனந்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்கு. This life is written with mirth and joy. இந்த ஜீவியம் மங்களகரமான ஒரு ஜீவியமாக இருக்கு. And that life will be with all merriment in you. Shabala raba hai lavam shidavalaria. Shabala raba karavalaria vam shidavalaria. Ro raba kathuravalaria. Shidavala raba karavalaria vam shidavalaria. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. உம்மை பின் செல்வேலே சுவாமி, எனக்காக நீ மரித்தேன், மரித்தேன், எல்லாரும் ஓடினாய். சாமி எனக்காது மாறித்து மகன் வாழ்நாளே. எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க. இனி நான் மனிதரோடு ஆலோசனை பண்ண மாட்டேன். இனி நான் மனிதரோடு ஆலோசனை பண்ண மாட்டேன். இனி கர்த்தருடைய வசனத்தை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாய மாட்டேன். உம்முடைய வசனத்துக்கு நடுங்குவேன், அதற்கு அப்படியே கீழ்ப்படிவேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து இந்த பல்லவிய பாடுங்க. உம்மை பின் செல்வேன் கத்தர் கொடுத்ததாடு ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஸ்தோத்திரம் உண்டுவோம். ஆண்டவர் நம்மோடு பேசின கத்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் உண்டுவோம்.
விசுவாசமார்க்கத்தாரோடு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் உண்டு. நாம் எதற்கெல்லாம் விசுவாசத்துக்கு கீழ்படுகிறோமோ அதையெல்லாம் கர்த்தர் நீதியாக கணக்கெடுக்கிறபடினால் ஸ்தோத்திரம் உண்டு. விசுவாசத்துக்கு கீழ்படிந்த அத்தனைக்கும் தக்க பிரதிபலனை ஆண்டவர் கொண்டு வர போகிறபடினால் ஸ்தோத்திரம் உண்டு. அநேகரை இன்றைக்கு கர்த்தருடைய மார்க்கத்திலே விசுவாச மார்க்கத்திலே ஆண்டவர் திருப்பி கொண்டு வந்து சேர்த்தபடினால் ஸ்தோத்திரம் உண்டு. ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாற்றினபடினால் ஸ்தோத்திரம் உண்டு. ஆபிரகாமுக்கு பண்ணின எல்லா வாக்கு தத்தங்களையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் சொந்தமாக்கக்கூடிய விசுவாசத்தை நமக்கு தந்தபடினால் ஸ்தோத்திரம் உண்டு. நீதியாக காண்கிறோம்.